Hi students, Homogeneous and Heterogeneous Equilibrium என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து homogeneous ஈக்குயிலிபிரியம்னா என்னென்னு பார்ப்போம் Equilibrium All the Reactants and Products are in the same phase. அதாவது ஒரு கெமிக்கல் Equilibrium Reactionல வந்து ரியாக்டன் சைடு இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸும் Product சைடில் உள்ள products ரெண்டுமே வந்து சேம் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதைத்தான் Homogeneous Equilibrium அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் அயோடின் கேஸ் சேர்ந்து ஹைட்ரஜன் அயோடேட் கேஸ் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்கிலிபிரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் எதனாலு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரியாக்டன்ட் அதாவது போத் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் ஆர் இன் கேசியஸ் ஃபேஸ் அதே மாதிரி ப்ராடக்ட் சைடு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஐட்ரைட் ஆல்சோ இன் கேசியஸ் ஃபேஸ் இன்டி அபோவ் ஈகிலிபிரியம் ஹெச் டூ ஐ டூ அண்ட் ஹெச்ஐஆர்இன் தி கேசியஸ் ஸ்டேட் சிமிலர்லி ஃபார் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன் ஆல் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் தி ஹொமோஜீனியஸ் சொல்யூஷன் ஃபேஸ் இதில் எல்லா ரியாக்டன்ட்டும் சரி எல்லா ப்ராடக்ட்டும் சரி ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் ஃபேஸில் தான் இருக்குது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிஹெச் சித்திரி சிஓஒ சிஹெச் சித்திரி இது ஒரு எஸ்டர்னு வச்சுக்கோங்க மெத்தில் அசிடேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர் இந்த எஸ்டரை வந்து ஹைட்ரோலைசஸ் பண்ணுறோம் ஹைட்ரோலைஸ் பண்ணால் என்ன ஆகும் இந்த எஸ்டர் ஹைட்ரோலைஸ் ஆச்சு அப்படின்னா இட் கிவ்ஸ் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் அசிட்டிக் ஆசிட் அண்ட் மெத்தனால் சாரி எத் மெத்தனாலாக கொடுக்குது ஓகே இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்வஸ் ஃபேஸில் இருக்குது ஓகே நம்ம எடுத்த எஸ்டரும் ஒரு அக்வ சொல்யூஷன் வாட்டரும் ஒரு அக்வ சொல்யூஷன் நமக்கு ஃபார்மான அசிடிக் ஆசிட் அக்வஸ் சொல்யூஷன் மெத்தனாலும் அக்வஸ் சொல்யூஷன் எல்லாமே சேம் ஸ்டேட்டில் தான் இருக்குது ஓகே அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் ஹோமோஜீனியஸ் ஈக்குயலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குயலிபிரியம் if the reactants and products of a reaction in equilibrium are in different phases then it is called as heterogeneous equilibrium ஒரு equilibriumல இருக்கக்குடிய reactant product இது எல்லாமே வந்து different phasesல இருந்துச் அப்படினா அது வந்து heterogeneous equilibrium நும் சொல்றோம் example பார்த்தீங்க என்ன water உடை equilibrium எடுத்துக்கலாம் water வந்து liquid stateலையும் இருக்கும் gaseous stateலையும் இருக்கும் இப்போ லிக்விட் ஸ்டேட் லிக்விட் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்து ஹீட் பண்ணால் என்ன ஆகும் எவாப்ரேஷ் ஆகும் எவாப்ரேட் ஆகும் போது அந்த இதில் ஒரு க்ளோஸ்ட் விசிலில் இது நடந்துச்சு அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிக்விட் வாட்டர் அண்டு கேஸியஸ் வாட்டர் வேப்பர் ரெண்டுமே இதில் தான் இருக்கும் ஈக்குயலிபிரியமில் தான் இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரியாக்டன் சைடு ஒரு ஃபேஸ் இருக்குது ப்ராடக்ட் சைடு வேறு ஃபேஸ் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் நடந்துச்சு அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம் ஹெட்ரோஜினியஸ் ஈக்குயிலிபியம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கால்சியம் கார்பனேட் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் அ சாலிட் இதை எடுத்து டீகம்போஸ் பண்ணுறோம் ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது இது கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியுது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது சாலிடில் எடுத்தோம் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒன்று சாலிடாக இருக்கும் இன்னொன்று கேசியஸாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இதுவே என்ன சொல்லலாம் ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குயலிபிரியம்னு சொல்லலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹொமோஜீனியஸ் ஈக்குயலிபிரியம் ஹெட்ரோஜினியஸ் ஈக்குயலிபியம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்னா என்னென்னு பார்த்துர்லாம் இன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர் டூ கெமிஸ்ட் நேம்லி மேக்ஸ் மில்லியன் கல்பெர்க் அண்ட் பீட்டர் வேக் ஃபார்முலேட்டட் தி லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அதாவது எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் நார்வீகியனை சேர்ந்த கெமிஸ்ட் ரெண்டு பேர் வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு லாவை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடிஸ் மூலமாக சொன்னாங்க இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸை பற்றின ஒரு லா இந்த லா என்ன சொல்லிச்சுன்னு பார்க்கலாம் அட் எனி இன்ஸ்டன்ட் த ரேட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் அட் அ கிவன் டெம்ப்ரேச்சர்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அட் தட் இன்ஸ்டன்ட் அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டென்ட்டில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ரேட் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டன்ட்டில் அந்த ரியாக்ஷனில் ப ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்டுடைய ஆக்டிவ் மாசஸ்க்கு ப்ராடக்டுடைய ரியாக்டன்ஸோட ஆக்டிவ் மாசஸ்க்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க ரேட் இஸ் ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ட் பவர் எக்ஸ் ஓகே இங்கே எக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோய்கோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் ஆஃப் தி ரியாக்டன்ட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்மை வந்து மென்ஷன் பண்ணுது இதில் அந்த ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த ஆக்டிவ் மாஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா என் பை வி அப்படின்னு சொல்லலாம் என் பை விங்கிறது இதுக்கு யூனிட் இருக்குது மோல் டெசிமீட்டர் பவர் மைனஸ் த்ரீ ஆர் மோல் லிட்டர் மைனஸ் ஒன்னுங்கிற யூனிட்டால் மென்ஷன் பண்ணலாம் இங்கே எண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் விங்கிறது வந்து வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹோமோஜினியஸ் இக்கியுலிபிரியம் ஹைட்ரோஜினியஸ் இக்கியுலிபிரியம் அண்ட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் இந்த மூணு கான்செப்ட்டும் புரிஞ்சுருக்கோம் தேங்க் யூ